பிரேரணியை சமர்ப்பிக்க முன்பதாக கோப் குழு தலைவர் பதவி விலக வேண்டும். ஜேவிபி எச்சரிக்கை. பாதிட்டில் குறைகள் உள்ளன, தீயை மூட்டாதீர்கள் மகிந்த விடுத்த கோரிக்கை. போராட்டத்தின் ஊடாக மக்கள் கற்பித்த பாடத்தை ஆளுந்தரப்பு என்றும் கற்றுக்கொள்ளவில்லை ஹபீர் ஹாசின் காட்டம். அதிவக வீதியில் குவிக்கப்பட்டுள்ள முப்படையினர் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ராஜபக்சர்களின் கர்மவினை தொடரும், எதிர்காலத்திலும் பல சம்பவங்கள் நிகழும். சரத் பொன்சேகா எச்சரிக்கை. சனத் நிசாந்தவின் நாடாளுமன்ற சபை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்தம். நாட்டுக்கே சவாலாக மாறியுள்ளது ஆபத்தில் இலங்கையர்கள். 4 நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல். கோப் குழுவின் தலைவர் மீது வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் அவரை முழு நாட்டு மக்களும் புறக்கணித்துள்ளனர். எனவே நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு முன்பதாக அவரை முன்வந்து பதவி விலக வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதகேர் தெரிவித்துள்ளார். காவல்துறை மாதிபரின் சேவைக்கால நீடிப்பு மற்றும் புதிய காவல்துறை மாதிபர் நியமனம் தொடர்பில் வெவ்வேறு தரப்பினரும் வெவ்வேறு நிலைப்பாட்டில் உள்ளனர். ஒரு தரப்பினர் தற்போதைய காவல்துறை மாதிபரை பதவியிலிருந்து விலகுவதற்கு முயற்சிக்கின்றனர். சிலர் காவல்துறை மாதிபராக பதவி பொறுப்பேற்க காத்துக்கொண்டிருக்கின்றனர். சிலர் நிலவும் வெற்றிடத்துக்கு தமக்கு சார்பான நெருங்கிய ஒருவரை நியமிக்கலாம் என எதிர்பார்த்துள்ளனர். எவ்வாறாயினும் நாட்டில் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதேவேளை கோப் குழுவின் தலைவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கோப் குழுவில் இடம்பெறும் விடயங்களை நேரடியாக நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை சுனில் ஹெந்தினத்தியே ஏற்படுத்திக் கொடுத்தார். அதன் பிரதிபலனாக தற்போதைய கோப் குழுவின் தலைவர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் செயற்பாடுகளை நாட்டு மக்களுக்கு காண கிடைத்தது. கோப் குழுவின் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு ஒன்றுமில்லை. காரணம், அவரின் செயற்பாடுகளை முழு நாடுமே விளங்கிக் கொண்டுள்ளது. அவரை மக்கள் புறக்கணித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையினர் அவரின் செயற்பாடுகளை புறக்கணித்துள்ளனர். நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து காலத்தை வீணடிப்பதற்கு பதில் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். மேலும் எதிர்க்கட்சியின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாம் ஆதரவளிப்போம் என்றார். சவால்களை பொறுப்பேற்று தீமூட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் தீயை அணைக்கும் நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். 2024 வரவு செலவு திட்டம் தொடர்பில் பெருமளவு கருத்துக்கள் விவாதங்களின் போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரால் கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது வழமையாக இடம்பெறுகின்றது ஒன்று. எனினும் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் நாம் தனிப்பட்ட நோக்கங்களுக்கு அப்பால் இம்முறை வரவு செலவு திட்டத்தை பார்ப்பது அவசியம். அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டின் முன்னேற்றம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்ட யோசனை இழக்கப்பட்டுவிடும். அதனை கருத்தில் கொண்டு நல்லதை நல்லதாகவும் குறைகளை சுட்டிக்காட்டுவதும் இடம்பெறுவது சிறந்தது. அதற்கு ஏற்ப நாம் செயற்பட வேண்டும். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த வகையில் முன்னெடுப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டம் சிறந்த வாய்ப்பாகும். நாடாளுமன்றத்தில் தற்போது உரையாற்றும் பெருமளவானோர் தமது அரசாங்கம் அல்லது தாம் விரும்புகின்ற அரசாங்கம் தொடர்பில் அன்று எவ்வாறு கருத்துக்களை தெரிவித்தனர் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர்களது அரசியல் நோக்கங்கள் தொடர்பில் நாட்டு மக்கள் கவனம் செலுத்துவதையும் குறிப்பிட வேண்டும். எமக்கு 2 வழிகள் கிடையாது. நாம் எப்போது மக்களின் வழியிலேயே பயணிக்கின்றோம். அந்த வகையில் மக்களுக்கு பயனுள்ள வரவு செலவு திட்டத்துக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். இந்த வரவு செலவு திட்டத்தில் குறைபாடுகள் இல்லாமல் இல்லை. அந்த வகையில் மக்களோடு இணைந்து நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது அவசியமாகும். அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு நாம் எப்போதும் ஆதரவு வழங்குவோம் என்றார். போராட்டத்தினூடாக நாட்டு மக்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை ஆளுந்தரப்பு இன்றும் கற்றுக்கொள்ளவில்லை. பொருளாதார படுகொலையாளிகளை உயர்நீதிமன்றம் அடையாளப்படுத்தியுள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. சட்டவாட்சி கோட்பாடு முறையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் காசிம் தெரிவித்தார். ஊழல்வாதிகளை தண்டிக்க வேண்டும், மோசடி செய்யப்பட்ட அரச நிதியை அரசுடைமையாக்க வேண்டும் என நாட்டு மக்கள் போராட்டத்தில் வலியுறுத்தினார்கள். போராட்டத்திலிருந்து ஆளுந்தரப்பின் இன்றும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தி ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள். பொருளாதார பாதிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் நாங்களும் பலமுறை வலியுறுத்தினோம். ஆனால் மோசடியாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் தற்துணிவு ஜனாதிபதிக்கு இல்லை. ஆனால் உயர்நீதிமன்றம் தற்துணிவுடன் பொருளாதார படுகொலையாளிகளை பகிரங்கப்படுத்தியுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆளுந்தரப்பினர் ஏற்க மறுக்கின்றனர். பொருளாதார படுகொலையாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள தரப்பினருக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை
என்ன. சட்டவாட்சி கோட்பாடு சகல தரப்பினருக்கும் சமமான நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். 2021 ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 10ஆம் தேதி 2022 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது அப்போதைய நிதியமைச்சர் பஷீல் ராஜபக்சேவிடம் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு 1.4 பில்லியனாக குறைவடைந்துள்ளது. அடுத்த ஆண்டு 7.2 பில்லியன் டாலர் கடன் செலுத்த வேண்டும். வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்துக் கொள்வதற்கும் கடன் செலுத்துவதற்கும் அரசாங்கத்திடம் உள்ள திட்டங்கள் என்ன என்று கேள்வி எழுப்பினோம் என்றார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிவக வீதி ஊழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பொன்றையும் ஆரம்பித்துள்ளனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் பணியாற்றும் 11,000 ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அதிவக வீதி ஊழியம் சங்கத்தின் தலைவர் ஜொஹான் ஹகிசித்த முனசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை சுகயின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அதிவக வீதியை தனியார் நிறுவனத்துடன் இணைந்து செயற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றமையினால் தமது தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இதேவேளை அதிவக வீதியின் பாதுகாப்பு கடமைகளுக்காக முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எனது மருமகனின் வியாபாரத்தை நான் அறிந்திருக்க வேண்டும் என்று எனக்கு எதிராக வாதாடிய முன்னாள் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரலுக்கு மஹிந்த ராஜபக்சேவின் ஆட்சியில் உயர்நீதிமன்ற நீதியரசராக பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அவர்தான் இன்று ராஜபக்சர்களை பொருளாதார படுகொலியாளிகள் என்று அடையாளப்படுத்தியுள்ளார். இதுவே கர்மவினை என்பார்கள். கர்மவினை தொடரும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவித்தார். 2024 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல முன்மொழிவுகளை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். இந்த முன்மொழிவுகள் வெற்றி பெற்றால் மக்களுக்கு நன்மை பயக்கம். 2023 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி இவ்வாறான பல முன்மொழிவுகளை வழங்கினால் ஆனால் அந்த முன்மொழிவுகள் ஏதும் செயற்படுத்தப்படவில்லை. அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தல்களை இலக்காக கொண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் இவ்வாறான வாக்குறுதிகளை முன்வைக்கலாம். தேர்தலும் அப்போது இடம்பெறும் என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. பொருளாதார பாதிப்பினால் சமூக விரோத செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிராக வன்முறைகள் தீவிரமடைந்துள்ளன. பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கி தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும் என்றார். சபையில் நேற்று இடம்பெற்ற ஒழுங்கீன செயலை வன்மையாக கண்டிப்பதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சனத் நிசாந்தவின் நாடாளுமன்ற சேவையை 2 வார காலத்துக்கு இடைநிறுத்துவதாகவும் சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற நிலையில் கட்டளைகள் 146 பிரகாரம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அது இன்று முதல் அமலுக்கு வரும் எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் நாட்டுக்கே சவாலாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் தெரிவித்தார். இந்த மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையானது அதன் எதிர்கால நன்மைகள் மற்றும் எதிர்கால வகைப்பாகங்களை மீள மதிப்பீடு செய்ய தூண்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கொழும்பு சங்கரில்லா கோட்டரில் ஆரம்பமான 2023 இலங்கை பசுமை ஹைட்ரஜன் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். ஜப்பானின் உதவியுடன் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டத்துக்கு ஆதரவாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை ரத்து செய்ய பிரதமர் என்ற ரீதியில் தான் எடுத்த தீர்மானம் காரணமாக கடும் எதிர்ப்பை சந்திக்க நேரிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். காற்றாலை போன்ற நிலையான ஆற்றல் மூலங்களை புறக்கணிப்பது தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடையவில்லை என தெரிவித்த ஜனாதிபதி ஆற்றல் முகாமித்துவத்தில் காணப்படும் பலவீனங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். அதன்படி நீண்டகால மின் உற்பத்தி திட்டம் குறித்து விரிவான பார்வை மற்றும் மறு மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கும் நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கும் நவீன பசுமை ஆற்றலை பயன்படுத்துவதே இலங்கையின் நோக்கமாகும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஹமாஸ் இஸ்ரேலிடையே 46 நாட்களாக போர் நடைபெற்று வருகிறது. நீண்ட நாட்களாக போர் நடைபெற்று வருவதால் ஹாசாவில் உள்ள பொதுமக்கள் மனிதாபிமான உதவி கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு உதவி கிடைக்க உலக நாடுகள் முயற்சி மேற்கொண்டன. குறிப்பாக அமெரிக்கா உதவியுடன் ஹட்டார் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் செய்ய மத்தியஸ்தராக செயல்பட்டு வந்தது. ஹட்டார் இருதரப்பிலும் பணைய கைதிகள் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்ய பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இதனால் ஹமாஸ் அமைப்பினர் தாங்கள் பிடித்து வைத்துள்ள 240 பணைய
வீதிகளில் 50 பேரை விடுதலை செய்ய சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதனால் இஸ்ரேல் மந்திரி சபை 4 நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் ஒவ்வொரு 10 பணைய கைதிகளை விடுவிக்க கூடுதலாக 1 நாள் போர் நிறுத்தம் என்ற வகையில் போர் நிறுத்த நாட்களை அதிகரிக்கவும் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் ஹமாஸ் விரைவில் பணைய கைதிகளை விடுவிக்கும் என எதிர்பார்க்கலாம். காசாவில் 14,100 பேர் கொல்லப்பட்டதாகவும் இதில் சுமார் 6,000 பேர் குழந்தைகள், சிறுவர்கள் எனவும் 4 பேர் பெண்கள் எனவும் ஹமாஸ் அரசு தெரிவித்துள்ளது. 50 பணைய கைதிகள் விடுவிக்கப்படும் அதேவேளையில் இஸ்ரேல் சிறையிலிருந்து 150 பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் தகவல்கள் வெளியாகியுள்ளது.